Hi everyone, welcome back to my channel. TETUKKAANA videos பார்த்துட்டுருக்கோம். என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ தான் முத முதல்ல இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா டெட் ப்ரிப்ரேஷன், டெட் எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஐம் அ டெட் கிராக்கர், 2012 டெட் கிராக்கர். நான் எப்படி டெட் கிராக் பண்ணி வந்தேன் அப்படின்ற வீடியோஸும் இருக்குது. வேணுன்றவங்க பிளேலிஸ்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை எப்படி நமக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சினனம்ஸ் மல்டிபிள் சாய்ஸில் எப்படி டிஸ்ட்ராக்டர்ஸை எலிமினேட் பண்ணி அதற்கான கரெக்ட் ஆன்சரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதுவும் ஆன்டனம்ஸ்க்கு அதை எப்படி டிஸ்ட்ராக்டர்ஸ்லேருந்து அதுக்கான கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை நான் வந்து ஸ்மார்ட் பேப்பர் அப்படின்னு இதுக்கு நான் நேம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கொஸ்டின் பேப்பரை ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஸ்மார்ட் பேப்பர் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்மால் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பிளானிங், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம், அதை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம வந்து அதை மேக் பண்ணிக்கிறோம், ஸ்மார்ட்டாக அதை டியூன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஸ்மார்ட் பேப்பர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 2022 ஆனுவல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ஃபார் 8th ஸ்டாண்டர்டினுடைய கொஸ்டின் பேப்பர் இது. இதில் வந்து சினானிம்ஸை வந்து ஓரளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆன்டனிம் ஒரே ஒரு கொஸ்டின் தான், அந்த ஒரு கொஸ்டினே இந்த ஒரு இந்த வீடியோவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் வந்து அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி, அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி. இதில் வந்து அண்டர்லைன்டு வேர்ட் வந்து சஃபர்ட். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்டனிம் ஃபார் த வேர்ட் சஃபர்ட். சஃபர்டுக்கு சரியான ஆன்டனிம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்டனிம் அப்படிங்கிறது தெரியும், சினனிம் எப்படி மீனிங் கண்டுபிடிக்கிறதோ, ஆன்டனிம் அப்படிங்கிறது ஆப்போசிட் மீனிங் ஆஃப் த வேர்ட், அந்த வேர்டுக்கான எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து அஜய் வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது காயம், சஃபர்ட் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டான், துன்பப்படுறது அப்படின்ற அந்த மீனிங்கில், ஒரு காயத்தினால் துன்பப்பட்டான், அல்லலுற்றான் அப்படின்னு சொல்கிற மீனிங் தான் அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி, அவன் ஒரு காயத்தினால் அல்லலுற்றான், இதுதான் அதில் இருக்கக்கூடிய மீனிங். அதில் சஃபர்டுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ சாரோ, பி என்ட்யூ, சி ஹர்ட், டி மோன். இப்போ இதில் சஃபர்ட் அப்படிங்கிறது கஷ்டப்படுறது, துன்பம், வருத்தப்படுறது அப்படின்ற அந்த மீனிங்கில் எடுத்துக்கிறோம். இதுக்கான டிஸ்ட்ராக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டிஸ்ட்ராக்டர் வந்து சாரோ. சாரோ அப்படிங்கிறதும் துன்பம், துயரம், இதுதான் அதுக்கான மீனிங். ஸோ இதுவும் சஃபர்க்கும் சாரோவும் ஒரே மீனிங்காக இருக்குது, நமக்கு கேட்டிருக்கிறது ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. செகண்ட் டிஸ்ட்ராக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியா இன்டியூர் கொடுத்துருக்காங்க. இன்டியூர் எடுத்துக்கிட்டாலும் இன்டியூர் அப்படிங்கிறதுலையும் சம் கைண்ட் ஆஃப் சஃபரிங் வில் பி தேர் இன் தட் வேர்ட். இன்டியூர் அப்படிங்கிறதுலையும் கஷ்டங்கிறது இருக்கும், துன்பம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த டிஸ்ட்ராக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹர்ட். ஹர்ட் அப்படிங்கிறது என்ன, காயப்படுறது, துன்பப்படுறது, வேதனைப்படுதல் அப்படின்ற அந்த மீனிங்கில் தான் வரும். ஸோ இதுவும் அதுக்கான ஒரு அதை ஒட்டியே வரக்கூடிய மீனிங் தான். நெக்ஸ்ட் டி, ஆப்ஷன் டி, மோன். மோன் அப்படிங்கிறது வழியில் முணகிறது, வாய் விட்டு கதறது, வாய் விட்டு மோனமோனன்னு சொல்கிறது, இதுதான் மோன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை வாய் விட்டு வெளிப்படுத்துகிறோம், ஒரு நான்வெர்பல் கம்யூனிகேஷனாக கூட, நான்வெர்பலாக கூட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து மோன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிற டிஸ்ட்ராக்டர்ஸ் எல்லாமே பார்த்தா எல்லாமே வந்து அதுக்கு வந்து மீனிங்காக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது, அதுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் என்டியூர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இன்டியூரை பார்த்தீங்கன்னா அது என்னென்னா அதில் கஷ்டமும் இருக்கும், பட் எக்ஸிஸ்டிங் இன் தட் சஃபரிங்ஸ், எக்ஸிஸ்டிங் இன் த சஃபரிங் அண்ட் தென் மூவ் ஆன் வித் த சஃபரிங், கெட்டிங் மூவ் ஆன், இதுதான் வந்து இன்டியூர் அப்படிங்கிறது.
இண்டியூர் அப்படிங்கிறது கஷ்டத்திலும் அந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே அடுத்து முயற்சி செய்து முன்னேறுதல் அப்படின்ற மீனிங். அதனால இண்டியூரில் கஷ்டம் இருந்தாலுமே பட் அதில் ஒரு மீனிங் என்ன இருக்குன்னா கொஞ்சம் அடுத்த அடி எடுத்து வச்சு மூவ் ஆகி போகிறது. ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது மற்ற எந்த டிஸ்ட்ராக்டர்லேயுமே கிடையாது, சாரோவில் கிடையாது, ஹர்ட்டில் கிடையாது, மோனில் கிடையாது, பட் இண்டியூரில் இருக்குது. கஷ்டமும் இருக்குது, கஷ்டப்பட்டு முன்னேறுதல். அதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா சகித்து முன்னேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டியூரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டனாலே சகிப்புத்தன்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் சகித்து அந்த இடத்துலையே நிற்காம அடுத்து என்ன அப்படின்னு மூவ் பண்ணி போகிறது, அதுதான் வந்து இண்டியூர். இந்த இண்டியூருக்கு அதுக்கான நவுன் ஃபார்ம் வந்து இண்டியூரன்ஸ் அப்படின்ற அந்த வேர்டு இருக்குது. இந்த இண்டியூரன்ஸை எடுத்துக்கும் பொழுது இண்டியூரன்ஸில் சிலபிஃபிகேஷனுக்கு இந்த வேர்டு வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இண்டியூரன்ஸ்க்கு எத்தனை சிலபிள் அப்படின்னு பார்த்தா இன்டியூரன்ஸ் 3 syllable. ஸோ இட் இஸ் அ ட்ரைசிலபிக் வேர்ட் இண்டியூரன்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்டியூர் அப்படிங்கிறது வேர்பாக யூஸ் பண்ணலாம், என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது நவுன் ஆகும். ஸோ ஒவ்வொரு வேர்டை எடுத்துக்கும் பொழுது அதுக்கான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எடுத்துக்கிட்டு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை ஒரே க்வெஸ்சனில் நம்ம கவர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த க்வெஸ்சனில் வந்து ஆன் இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் இன்ஜுரி அப்படிங்கிறது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜுரி அப்படிங்கிறது வால் சவுண்டில் வந்து பிகின் ஆகிருக்கக்கூடிய வேர்ட். ஸோ இன்ஜுரிக்கு முன்னாடி ஆன் இன்ஜுரி தான் யூஸ் பண்ணணும். அதில் வந்து நம்ம ஆர்டிக்கலும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சன் எடுத்து ஒவ்வொரு வேர்டை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் அந்த வேர்டை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வேர்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.